வணக்கம் வணக்கம் வாங்க. என் பேர் தியாகராஜன். தஞ்சாவூர்லேருந்து வாங்க வாங்க. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உள்ள வாங்க வாங்க. இவங்க என்னோட ஒய்ஃபு. வணக்கம். இவங்க எங்கள் அம்மா. வணக்கம்மா. அவரிங்க வணக்கம். வணக்கம். இது என் ஒய்ஃப். வணக்கம். பேர் சுப்புலக்ஷ்மி. இது என் பெரிய பையன், பேர் ரமேஷ். இது அவனோட ஒய்ஃப். ஹலோ. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிஓ ஆயிருக்கேன். அப்ப அமோக விளைச்சல் சொல்லுங்க. அவ பெரிய பொண்ணு, அவர் மாப்பிள்ள, அவங்களுக்கு ஆறு குழந்தைங்க. என்ன வீட்டோட மாப்பிள்ளையா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தாங்க. நமக்கு ஆறு பசங்கள்ல என்னடி சொல்ற? சும்மா இருங்க. ஆமா, இப்ப சொல்லு சும்மா இருங்க. அப்புறம் எனக்கு ரெண்டாவதா ஒரு பையன் இருக்கான், பேர் மகேஷ். மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்கான். அப்படியா? ஏ, கடைசி பொண்ணு கூட மெட்ராஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கா? ஓ, தரங்கேற்றத்துல உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. குரு யாரு? கலாஷேத்ர விலாசினி மேடம். ஓ, ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசணுமே. என் ரெண்டாவது பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் மனசுக்கு திருப்தியா அமையல. நேத்து எதேச்சியா கோவில் உங்க பொண்ணை பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறோம். அதான் உங்க அபிப்பிராயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மதமா பேசிட்டு போலான்னு வந்தோம். இப்படி திடீர்னு கேட்டதும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் கீர்த்தனாவோட கல்யாணத்தை பத்தி நாங்க எதுவும் யோசிக்கவே இல்லை. எதுக்கும் என் ஃபேமிலியோட கலந்து பேசிட்டு சொல்றேனே. ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அது வரைக்கும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்களா? வேணா, வேற பண்ண பாக்க சொல்லு. நல்ல இடண்டி, மிஸ் பண்ணிட கூடாது. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை வர சொல்லாமா? சரின்னு சொல்லு. மகேஷ் வரட்டும், அவ முதல்ல மாப்பிள்ளை பாக்கட்டும். அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அவ்வளவுதானே? மகேஷ் கிட்ட கேட்டுருவோம். எல்லாரும் பேசலாம், பொறுமையா இருங்க, எல்லாரும் பேசலாம்.
ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? ஹலோ, என்னடா இவ்வளவு நேரமா போன் அடிக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கற? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அதான். அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்ப்பா? இல்ல, அது இன்னும் முடியல, முடிஞ்சதோ நானே சொல்றேனே. சரி, என்ன விஷயம்? நம்ம கீர்த்தனாவ பொண்ணு கேட்டு வந்தாங்க, நல்ல இடம். அவகிட்ட கேட்டதுக்கு நீ போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து ஓகே சொன்னாதான் அவ ஓகே சொல்வாளா? அதான், நீ எப்போ வர? உன்னோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இதை கேட்கறதுக்காக தான் உனக்கு போன் பண்ணேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, டிக்கெட் எல்லாம் கூட போட்டுட்டேன். சனிக்கிழமை நைட் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவான். பா, ஓகே வா. சரிப்பா. சமாளிப்போம். உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்கியா இது வரைக்கும்? இந்த 5 வருஷத்துல 6 உருப்படி பெத்ததான் மிச்சம். இந்த லட்சணத்துல ட்வின்ஸ் வேற. மாப்ள, மகேஷ் வந்தானா? அவன் எங்க வந்தான்? இவனை கூட்டிட்டு வந்து அனுப்புனா அவனை கோட்டை விட்டுட்டு வந்து இவனுக்குறான். என்னாச்சு மாப்ள? இல்ல மாமா, ட்ரெயின் வந்துச்சு, ஆனா மகேஷ் தான் வரல. இவன் சரியா தேடி பாத்திருக்க மாட்டான்ப்பா. மாப்ள, நல்லா தேடி பாத்தீங்களா? கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா தேடிட்டேன். அவன் வரலன்னா நான் என்ன மாமா பண்றது? அவன் எப்படி வராம இருப்பான்? மாமா கொஞ்சம் சும்மா இருங்க, ஏங்க மகேஷுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ மகேஷ், எங்க இருக்க? நான் மெட்ராஸ்ல தான் பார்க்கேன். மெட்ராஸ்ல இருக்கியா? இல்லப்பா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொறுப்புலாம் பதில் சொல்லிட்டு இருக்கற? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருக்க வேண்டியதானே? சீக்கிரமா தான்ப்பா கிளம்பினேன், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதனால தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. இங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எப்போ வர? இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு காலையில் வந்துடுறேன். அப்படியா? சரி சரி, வா. சரிப்பா. நாளைக்காவது மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வா. Thank you.
அம்மா கீர்த்தனா எங்க? என்ன அரங்கேற்றத்துக்கு வரலன்னு கோவமா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு. அப்புறம் என்ன? அப்போ என்னை விட உனக்கு எக்ஸாம் தான் பெருசா போச்சுல? இதுக்காக தானே 6 மாசம் நான் மெட்ராஸ்ல இருந்துட்டு வந்தேன். அதை மிஸ் பண்ணிட்டு வர சொல்றியா? ஆமா, என்னவோ நான் மாப்பிள்ளைய பார்த்து ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொல்லுவேன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். ஏன் இப்படி சொன்ன? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். என்ன சொல்லக்கூடாதா? இல்ல. ஏய், யாரையாவது லவ் கிவ் பண்றியா? சீ, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. இல்ல பரவாயில்ல, எதா இருந்தாலும் பயப்படாம என்கிட்ட ஓப்பனா சொல்லு. ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வேணா வீட்டுல பேசி கன்வின்ஸ் பண்றேன். நான் யாரையும் லவ்வும் பண்ணல, ஒரு மனங்கிட்டயும் பண்ணல, போதுமா? லவ் பண்ணலையா? அப்ப அட்லீஸ்ட் யாரையாவது சைட்டாவது அடிச்சிருக்கியா? சைட்டா? சிபோ, நீ மெட்ராஸ்க்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. சைட்டு கூட அடிச்சது இல்லையா? என்ன பொண்ணு நீ! என் தங்கச்சியா இருந்துட்டு சைட்டு கூட அடிச்சது இல்லைங்கிற எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏய், என்ன சொன்ன? அப்போ நீ யாரும் சைட் அடிச்சிருக்கியா? ஏய், யார் அந்த பொண்ணு? முத முதல்ல அவளை எங்க பார்த்த? Come on, come on, come on!
சொல்லிக்காம விவேகானந்தர் பந்தில விதவிதமா ஸ்வீட் வச்சானுங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு ஸ்வீட்டா தெரியல, அந்த பொண்ணு தான் ஸ்வீட்டா தெரிஞ்சாலா? கல்யாண வீட்டுக்காரன் கேட்டா டென்ஷன் ஆயிடுவான், சாப்பிட்டு மொய் கூட வைக்கலடா. எனக்கு மறுபடியும் அவளை பார்க்கணும் போல இருக்கடா. என்ன பாத்தியா? எங்க போய் பாக்குறது? அவ பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆளை காணும். முண்டோ முண்டோ, அவ ஒரு ட்ரூப்ல தானே பாண்ணா. அந்த ட்ரூப்ல போய் விசாரிச்சா அவ யார் என்னன்னு சொல்ல போறாங்க, இது கூட தெரியல. இதான் என் ஃப்ரெண்டும் சொன்னான், அதை வச்சு நானும் அங்க போனேன். யார் சார் நீங்க, என்ன வேணும்? இல்ல, நேத்து மேரேஜ் ரிசெப்ஷன்ல ஒரு பொண்ணு பாடினாங்கல்ல, அவங்கள நேர்ல பார்க்கணும். நேத்து 7-8 பேர் பாடினாங்க, அதுல யார கேக்குறீங்க? அதாங்க இந்த பாட்டு. அது என் பாடல் காலம் உள்ள காலம் வரை வாழும் என்பேனே அப்படின்னு பாடினாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். அவங்கள ஏன் பார்க்கணும்? இல்லைங்க, அவங்க நல்லா பாடினாங்க, அவங்க வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதான் நேரில் பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு வந்தேன். நேத்து நான் பாட பாட்டு கேட்டீங்களா? இல்லை, எந்த பாட்டு பாடினீங்கன்னு தெரியலையே. அதாங்க, கண்ணா காணும் காலங்கள் கலைந்தோடும் மேகங்கள், எந்த பாட்டு பாடினே கேட்டீங்களா? சாரிங்க, நேத்து நான் அதை கேட்கலங்க. சரி, இப்போ கேட்டீங்களே, எப்படி இருக்கு பாட்டு? ரொம்ப நல்லா பாட்டுங்க. நீங்க சுமாரா தான் பாடுனீங்க. நான்சென்ஸ், உள்ள போய் கேளுங்க. சாரி சார், அவங்க எங்க பாஸோட ரிலேஷன், பாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வருவாங்க, பாடுவாங்க, போயிடுவாங்க. மற்றபடி அவங்க ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது, அதனால அவங்க பெர்மிஷன் இல்லாம ஃபோன் நம்பரோ அட்ரஸோ யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி சாரி சார். மறுபடியும் அவளை எங்கே பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம்னு தெரியாமல் குழப்பத்தோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் பஸ்ஸே வரல. அப்போ பஸ் வரல, பஸ்ஸுக்கு பதில் அவ தானே வந்தா? அதான் கீர்த்தனா, கீர்த்தனா. ஏய் அண்ணி வராங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். என்ன ஓய், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை. நீ ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லன்னா வெதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடுனா? ஓய், ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்திருக்கீங்க. அவன் என்ன சொன்னான் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. நீ நம்ம மகேஷ் மெட்ராஸ் போயிருந்தால, அங்க ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிருக்கான். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அதை சொல்றதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க, உங்களை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியா? சரி சரி வா, முதல்ல அது என்ன ஆச்சுன்னு கேப்போம். அப்புறம் என்னாச்சு? என்ன என்னாச்சு? அதான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சியே, அப்புறம் என்னாச்சு? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வேற. ஐய், எல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏய், நீ வேற சும்மா இருக்க மாட்டே. நான் சொல்ல மகே இல்ல. நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நீ சொல்றியா இல்லையா? தோ வரம்பா, அப்பா கூப்பிடுறாரு, ஓடுங்க. மவனே, எங்க போய்ட போற நீ? என்னப்பா கூப்பிட்டீங்களா? பையன் பேரு சரவணன். சரிப்பா. தஞ்சாவூர்ல ஸ்வஸ்திக் மோட்டார் கம்பெனின்னு ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கானா,
நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிப்பா. வரே. மகேஷ். என்ன தாத்தா? மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வாப்பா. சரி தாத்தா. வரப்போற மாப்பிள்ளையாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கட்டும். தாத்தா சொல்ற ரொம்ப கரெக்ட்ல மகேஷ். கொஞ்சமாவது உரைக்குதா பாரு. என்ன ஜென்மமோ. அத்த தாத்தா கொஞ்சம் பால் ஊத்திருங்க. வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். எஸ் சார். இன்னும் 2 டேஸ்ல டெலிவரி ஆயிடும் சார். நிச்சயமா. Excuse me. One sec. Sir, சொல்லுங்க சார். சரணன் சார் பார்க்கணும். சார் ஒரு கிளையண்டோட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Okay, thank you. Ah, yes. Excuse me. சொல்லுங்க. ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாமா? யூ மாமா. Oh, yeah. Thank you. No problem. Yes, sir. Definitely, sir. மகேஷ், சாக்லேட்? Okay. மாம்ஸ், இங்க பாருங்க. அவர் தான் மாப்பிள்ள நினைக்கிறேன். நல்லா இருக்காருல்ல? நான் பார்த்து ஓகே பண்ணு, என்ன நடக்க போகுது? நீ பார்த்து ஓகே பண்ணும், அதான் மேட்ரு. சார், நீங்க போலாம். சொல்லுங்க. இதுக்கு எங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வெரி குட், வெரி குட் சார். இதுல பெட்ரோல் இன்ஜின் பெட்டரா இல்ல டீசல் இன்ஜின் பெட்டரா சார்? பர்சனல் யூஸ்னா பெட்ரோல் இன்ஜின் பெட்டர், இல்ல டிராவல்ஸ் பர்பஸ்னா டீசல் இன்ஜின் பெட்டர். வெரி குட், வெரி குட் சார். இதுல எத்தனை கலர்ஸ்? 4 கலர்ஸ். கலர்ஸ் எல்லாம் விடுங்க சார், ஒரு கார் வித்தா உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? எல்லாம் பர்சன்டேஜ் பேசிஸ் தான். அ பர்சன்டேஜ் பேசிஸ்னா அமௌண்ட் எவ்வளவு? சார், இதுல ஆன் ரோட் அமௌண்ட் போட்டிருக்கேன். இது வித் டாக்ஸா வித்வுட் டாக்ஸா சார்? ஹலோ, நிறுத்துங்க. உங்க பேர் மகேஷ், நீங்க ரங்கநாதன் சாரோட ரெண்டாவது பையன். உங்க பேர் வைத்தியலிங்கம், நீங்க அவரோட மாப்பிள்ள, அதுவும் வீட்டோட மாப்பிள்ள. எங்க வீட்டுல இருந்து உங்க தங்கச்சி கீர்த்தனாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க, அது சம்பந்தமா என்னை பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்க, சரிதானே? ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்க வருவீங்கன்னு. Sorry. It's okay. அப்ப வரேன் சார். ஹலோ அப்பா, மாப்பிளைய பார்த்துட்டேன் பா. ஹலோ மகேஷ், மாப்பிளைய பார்த்தானா? ரொம்ப நல்லா இருக்காரா. சந்திரா, சந்திரா, மகேஷ் மாப்பிளைய பார்த்துட்டானா? ரொம்ப நல்லா இருக்காரா, ரொம்ப தங்கமான பணமா. கௌரி, 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 மகேஷ் மாப்பிள்ளைய பார்த்தாச்சா? ரொம்ப நல்லா இருக்காராம், தங்கமான குணமா, நம்ம கீர்த்தனாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா. அப்படியா? சித்தி, சித்தப்பா ரொம்ப சூப்பரா இருக்காரா, தங்கமான மாப்பிள்ளையா, உனக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ள. பேசாம நீ அவரே கல்யாணம் பண்ணுவா. டேய், அடி. என்னது? மாப்பிள்ளையோட போட்டோ. என்ன பார்க்கல? அது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் நான் எதுக்கு பார்க்கணும்?
Yeah. Get in. Come on, fast. Bye. Bye, mummy. Bye. 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 Okay. Bye. 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 நினைக்கிற என் இதயம் தட்டி பார்ப்பது யாரது 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 என் உயிரில் எட்டி பார்ப்பது யாரது யாரது ஒரு புறம் மழை துளி குதிக்கிறதே மறுபுறம் வெயில் வந்து அடிக்கிறதே நடுவினில் வானவில் உதிக்கிறதே ஓ இருபுறம் ரெக்கைகள் முளைக்கிறதே இடம் பொருள் எல்லாம் மறக்கிறதே உடல் மட்டும் வானத்தில் பறக்கிறதே ஓஹோ யாரது யாரது என் இதயம் தட்டி பார்ப்பது யாரது யாரது ஓ யாரது யாரது என் உயிரில் எட்டி பார்ப்பது யாரது யாரது வேண்டப்பட்ட
யாருடைய ஞாபகார்த்தமா அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்கலாம். அத போய் நான் திருப்பி கொடுக்காம வந்துட்டேனே. இவ்ளோ வியாக்கியானமா பேசுறவ பொறுப்பா ஞாபகமா திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. போடி. ஒரு நல்ல சான்ஸ கோட்டை விட்டுட்டு இங்க வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கான் பார். ஏய், கிடைக்காத பொருள் நினைச்சுதான் கனவு காணோம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு முழுசா நிற்கும் போது அந்த நேரத்தில் எப்படி அவனுக்கு கனவு வரும்? இல்லடா, திடீர்னு பஸ்ல அவளை கூட்டம் ஏறினதுல அவ எப்படி மிஸ் ஆனா எங்க இறங்கினானே தெரியலடா. சரி, மறுபடியும் அவளை எப்படா பாக்குறது? சான்ஸே இல்லடா. அவளை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு அவ ட்ரூப்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தான். அவ சொன்னால் ஒழிய வேற வழியே இல்லை. அவ தான் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாளே. அப்போ தூக்கிட வேண்டியதுதான். என்ன தூக்கறதா? என்ன தூக்கிட்டீங்களா? தூக்கறதுன்னா என்ன? ஐயோ அக்கா, நீ எப்போ வந்த? எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல என்ன கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு, அப்புறம் என்னாச்சு? தூக்கிட்டீங்களா இல்லையா? தூக்கறதுன்னா என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? டேய் கத்தி 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 கத்தி, நீயே காட்டி கொடுத்துருவ போல. நீ தானே கத்தி வாங்கணும்னு சொன்ன, அதுக்காக கத்துவியா? நேராக போய் கத்தி வாங்க முடியுமா? வேற ஏதாவது அப்படி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கத்தி கடைக்கு போகணும். என்ன வாங்க சொல்கிறேன், என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லையே. வேணா எனக்கு ஷூ வாங்குவோமா? தேங்க்யூ. போகலாமா? ஷூ கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கலாம். வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன போலாம்? இல்லை அவசரப்படாத, துணி கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு போதும். இது ஓகேவா? என்னடா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, கழுத்துல வைக்கும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ள போயிடுவோம்டா. நீயே பிடிச்சி கொடுத்துருவோ போல் இருக்க. இது சார், இது ரொம்ப ஷார்ப்பா இருக்க. நாங்கள் யார் கழுத்துல வைக்கிறதுக்கோ இது கடத்துறதுக்கோ இதை கத்திரிக்காய் வெட்ட தான் வாங்குறோம். இது ரொம்ப கூரா இருக்குங்களே. சார், கடைக்கு வரவங்க ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னு தான் கேட்பாங்க, நீங்க கம்மியா வேணும்னு கேக்குறீங்க. நீ மொக்க போறதை நிறுத்திட்டு இதை கொஞ்சம் மொக்க பண்ணி தரியா? பண்ணி தரேன் சார், அது ரொம்ப ஈஸி, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் பாருங்க, ஷார்ப்னஸ் போதுமா பாருங்க. என்னடா பப்ளிக் இடம், வந்த உடனே பட்டுன்னு தூக்கினோம். சொல்லிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கத்தியெல்லாம் ரெடியாக இருக்குல்ல? இன்னைக்கு வாங்கியே திரண்டா அட்ரஸை, கவலைப்படாதா. எங்கே போயிட போகிறான்? அவ வந்துட்டா, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணும். இங்கே வேணான்றியா? சரி, பண்ணிடு 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 பண்ணிடு. சரி சரி. பாரு, ஸ்டாண்டு போட்டு ஓட்டுற மாதிரி சைட்ல எதையுமே கட்டிதான் போட்டு. அத்தூக்கு அத்தூக்கு. இந்த சுமோகாரம் மொத்தமா தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஏய், என்ன டயர்டையா மூடிட்டுக்கிறியா? நீங்க தானே இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு அட்ரஸ் கேட்டு வந்தீங்க? சாரி சார்,
அவங்க பெர்மிஷன் இல்லாம அட்ரஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சார். இப்ப நீ சொல்லிதான் ஆகணும் குட்டி. அப்ப சொல்ல. சொல்லிடுற சொல்லிடுற சொல்றே தவிர சொல்ல மாட்டேங்கறியா? சொல்ல சொல்ல சொல்லிடுற சொல்லு சொல்லிடுற சார். நம்பர் 15 பாரதி ஸ்ட்ரீட் அசோக் நகர். எனக்கு முன்னே அவளை தேடி போண்கள் கண்ட கனவை எல்லாம் கையில் வாங்கி பறித்தாலே பறக்கிறதே இதயம் பறக்கிறதே. அடையாளம் இல்லாமல் ஆள் யாரும் பார்க்காமல் மிதக்கிறதே விண்ணில் மிதக்கிறதே. உன்னை தேடி வருகையிலே தூரங்கள் குறைகிறதே. உன் கண்ணை பார்க்கையிலே இதை படித்தேனே. காற்றே காற்றே எனக்கு முன்னே அவளை தேடி கண்கள் கண்ட கனவை எல்லாம் கையில் வாங்கிப்போ. அருவா மிஸ் ஆயிடுச்சு, இதோ வந்துட்டோமா. சீக்கிரமா வாங்கப்பா, ஓடி பாக்குறப்பா.
கோயிலு கிளம்பாம இங்க என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, மகேஷ் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? அவன் மெட்ராஸ் போயிருந்தா இல்ல? அப்போ ஐயோ அம்மா, நீங்க போங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க வரோம். போங்க போங்க. ஏய், மாட்டி விட பாத்தியே. சாரி சாரி, இனிமே சொல்ல மாட்டேன். இழுச்ச ஓம் சிவாயை நமஹ கம்பூரி ராஜனம் பரிசயாமி. அனந்தாண்யம் பசு பசுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹ தீர்க்காயுஷ்யமஸ்தோ அனுக்ரஹ பிரசாதேன சித்திரஸ்தோ. சரவணன், கோயிலுக்குலாம் வருவீங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது எப்பாவது வருவேன். அம்மா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல, ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதான் என் சிஸ்டர் கீர்த்தனா. ஹலோ மகேஷ். ஆ, இவர் தான் எங்க அப்பா, அம்மா, வணக்கம், அண்ணன், ஹலோ, அக்கா, தாத்தா, அண்ணி, உங்களுக்கு இவர் தெரியும். தம்பி யாருன்னு சொல்லியப்பா? இவர் தான் நம்ம கீர்த்தனாக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ள. மகேஷ்,
மாப்ள நம்ம கீர்த்தனா கேத்த மாதிரி ரொம்ப பொருத்தமா இருக்காருல. ஆமா, பின்ன யாரோட செலக்ஷன்? ஐயாவோட செலக்ஷன் ஆச்சே. ஆமாமா, அந்த பொண்ணு பேர் என்ன? எந்த பொண்ணு? ஏய், சும்மா சமாளிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்னும். ஏய் குண்டே, போட்டு கொடுத்துட்டியா? நான் ஒண்ணு சொல்லப்பா. அவளை ஏண்டா விரட்டுற? அவ ஒண்ணு சொல்லல, எல்லாம் எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? மறுபடியும் அவளை எங்க பார்த்த? என்ன பண்றதுன்னு மின்னல் மாதிரி கடல்ல குதிச்சு உன்னை தூக்கி உடனே கரையில போட்டான். உடனே நாங்க உன்னை கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். மத்தபடி அவன் யாரு என்ன நாங்க எதுவும் விசாரிக்கல. ஏண்டி, ஒருத்தனை காப்பாத்திருக்கான், அவன் யாரு, அவன் பேர் என்ன, அட்லீஸ்ட் அவன் போன் நம்பர் கூட வாங்காம வந்திருக்கீங்களேடி. ஆமாண்டி, அந்த அவசரத்துல உன்னை காப்பாத்துறத விட்டுட்டு அவன் கிட்ட நீ ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர சொல்றியா? ஏண்டி மூடு விட்டியா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம பண்ணிட்டீங்களேடி. இங்க பாரு கூட்டத்தை, காலங்காத்தாலே ஃபுல் காட்ட காட்ட வேண்டியது, அப்புறம் வயிறு செல்லும் வாந்தி எடுக்க வேண்டியது. சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு ஆனியன் தோசை. ஓகே சார். சார் நீங்க சார்? ஒரு பொங்கல், ஒரு பாயா. சார் பொங்கலுக்கு பாயா சாப்பிட மாட்டாங்க சார். அப்போ தீபாவளிக்கு சாப்பிடுவாங்களா? காசு கொடுக்க போறது அவன். காம்பினேஷன் பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? சொன்னதை திரு அப்போ. ஏண்டா வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நீ இந்த ஹோட்டல்ல பாயா சாப்பிட்டது இல்லையே, முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. ஹலோ மகேஷ், எங்க இருக்க? கிளாஸ்ல இருக்கியா, ரூம்ல இருக்கியா? ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். என்ன ஆனியன் தோசை சாப்பிட்டு இருக்கியா? இல்ல இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சரி என்ன விஷயம்? அம்ஜிகர தானே? அது ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்ட் வாசுகி இருக்கால, அவளோட அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வர 15ஆம் தேதி மெட்ராஸ்க்கு வரா. அன்னைக்கு எக்ஸாம் சென்டர் வரைக்கும் நீயும் கூட போயிட்டு வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு கேட்க சொன்னான். சரி. அவ அம்ஜிகரில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்குறா. அட்ரஸ் தரேன், நோட் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம். ஏய் பெண்ணா கொடு. ஏம்பா பெண்ணு வச்சிருக்கியா?
என்ன பெண் இல்லையா? நான் உனக்கு பிரசன்ட் பண்ண பெண்ணை அவ தொலைச்சிட்டியா? ஒரு நிமிஷம் சார். சேச்சே, அதை மிஸ் பண்ணுவானா? அது பத்திரமா ரூம்ல இருக்கு, சாப்பிட வரும்போதெல்லாம் அதை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதானே பார்த்தேன். சார் இந்தாங்க சார், அங்கே கொடு சார். ஆ சொல்லு. நம்பர் 35 டாக்டர் லட்சுமண சுவாமி சாலை அஞ்சிக்கரை. ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன். ஓகேவா? ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். ஆமாம், உனக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? அது இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே வந்துடுவேன். ஆமாம், உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு ஒரு யானை வாங்கிட்டு வா. யானையா? பயப்படாத, யானைனா யானை இல்ல, யானை பொம்மை. யானை பொம்மையா? சரி. யானை பொம்மைனா வெறும் யானை பொம்மை இல்ல, யானை தந்தத்துல செஞ்ச யானை பொம்மை. ஏய், என்ன உள்ள தள்ளுறதாவே முடிவு பண்ணிட்டியா? நானா கேட்டேன்? நீ அதானே ஏதாவது வேணுமானு கேட்ட. முடியலன்னா விட்டுரு. யாரால முடியாது, என்னாலயா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரானா இல்லையான்னு பாரு. சரி சரி, வாங்கிட்டு வா. வச்சிட்டுமா? ஓகே. என்ன சொன்னீங்க? ஓசில பேனா வாங்கினா அது திருப்பி தரணுங்கிற பழக்கம் இல்லையான்னு கேட்டேன். அத நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் 17D பஸ்ல உங்க ஃப்ரெண்டு கூட செல்போன்ல பேசிக்கிட்டே வந்தீங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட பேனா வேணும்னு அவசரமா வாங்கினீங்க, அதை நீங்க பொறுப்பா திருப்பி கொடுத்தீங்களா? சார், அன்னைக்கு பேனா கொடுத்தது நீங்க தானே? சார், ஐ அம் வெரி வெரி சாரி சார். நான் அன்னைக்கு ஏதோ ஞாபகத்துல பேசிக்கிட்டு இதை மறந்துட்டேன் சார். நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நைட்டு பூரா தூங்கவே இல்லை சார். என் ஃப்ரெண்டை கூட தூங்க விடாம டார்ச்சர் பண்ணேன். நீங்க வேணா கேட்டு பாக்குறீங்களா? மறுபடியும் நான் உங்களை எப்ப பாப்பேன், எப்ப அதை திருப்பி கொடுப்பேன்னு ஒரே டென்ஷன். நல்ல வேளை காட் கிரேஸ் நான் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். ஐம் ரியலி சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படியோ அந்த பேனாவை மறுபடியும் என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஏய், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாடி. ஓகே சார், பை பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இதுல ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. சைனா? சைனா கழுத்துல போற செயின் இல்லைங்க, ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் எதுக்கு? அப்புறம் எப்படி நாங்க உங்க பேர் தெரிஞ்சுக்கிறது? ஓ, தெளிவா போடுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, பை. மேடம், நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? எதுக்கு? அதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. ஸ்டூபிட். ஏ, ரொம்ப நல்லா இருக்குடா. குடுமா? ஆமாமா, நல்ல குடி பாப்போம். பேர் மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இருக்காதா பின்ன? நீ பிரசன்ட் பண்ண பேனால எழுந்ததாச்சே. நான் பிரசன்ட் பண்ண பேனாவா? ஆமா. அந்த பேனாவை அவகிட்ட மிஸ் பண்ண? ஆமா. அன்னைக்கு இல்லன? அன்னைக்கு இல்லன. அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? உன்ன மகேஷ், அந்த பொண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கும் போது பீச்சில் காப்பாத்துறது நீதாங்கிற விஷயத்த அப்பவே சொல்லிருக்கலாம்ல?
சொல்லியிருக்கலாம், ஆனால் அன்றைக்கே சொல்லியிருந்தானா அடுத்த வாட்டி அவளை மீட் பண்ணும்போது பேசுறதுக்கு எதுவும் டாபிக் இருக்காதுன்னு தான் சொல்லாமல் இருந்துட்டேன். டே நீ பயங்கரமான ஆள்ரா. வர 27ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வைகரை பனியே பூமியின் அழகு, வாழ்க்கையின் துணையே வாலிப அழகு, ஏற்றிய தீபங்கள் கோவிலின் அழகு, மார்கழி கோலங்கள் வாசலின் அழகு, நீ எனக்கும் உனக்கும் அழகு 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 அழகு. வைகரை பனியே பூமியின் அழகு, வாழ்க்கையின் துணையே வாலிப அழகு. கொள்வது சந்தோஷம், உறவு எத்தனை உணரும் நெஞ்சிடம் இணைந்து கொள்வது சந்தோஷம், குழிகள் எத்தனை பொழியும் வானிடம் நனைந்து கேட்பது சந்தோஷம், நிறங்கள் எத்தனை மலர்ந்த பூவிடம் மறைந்து பார்ப்பது சந்தோஷம், ஓடி வரும் நதி போலே பெருகுமே சந்தோஷம், தேடி வரும் சுகம் யாவும் எழுதுமே சந்தோஷம், நீ எனக்கும் நான் உனக்கும் அழகு 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 அழகு. வைகரை பனியே பூமியின் அழகு, வாழ்க்கையின் துணையே வாலிப அழகு. சேர்வதால் உண்டாகும் தவழும் தென்றலை வருடும் மெல்லிசை, செவியை சேர்வதால் நன்றாகும், செவியை தொட்டிடும் இசையின் கற்பனை மனதை சேர்வதால் மெய்யாகும், இதனை போலவே இதயம் என்றுமே இணைய சேர்வதே அன்பாகும், ஆசைகளின் தொடுவானை அடைவதே கல்யாணம், காதலுடன் கலந்தாலே வாழலாம் என்னாலும், நீ எனக்கும் நான் உனக்கும் அழகு அழகு அழகே அழகு. வைகரை பனியே பூமியின் அழகு, வாழ்க்கையின் துணையே வாலிப அழகு, ஏற்றிய தீபங்கள் கோவிலின் அழகு, மார்கழி கோலங்கள் வாசலின் அழகு, நீ எனக்கும்
நான் உனக்கும் அழகு 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 அழகு. ஏய், கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். என்ன கண்டிப்பா வந்துடணும். பாய். ஓகே பாய். ஹலோ கீர்த்தனா, எங்க இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு வாசுக்கு வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏமா? ஒன்றும் இல்லை, தாமோதரன் சித்தப்பா மருமகனுக்கு இன்விடேஷன் கொடுக்க மறந்துட்டோம். மகேஷை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துருங்களேன். அவங்க வீடு எனக்கு தெரியாதே. மகேஷ்க்கு தெரியும், ஃபோன் அவன்கிட்ட கொடு. மகேஷ், ஆ அம்மா பேசுறாங்க. ஹலோ, ஆ என்ன சொல்லுமா? மகேஷ், உனக்கு வெங்கடேசன் வீடு தெரியும்ல? யாரு வெங்கடேஷ் வீடா? அது நான் எப்போ போனதுமா. நான் அட்ரஸ் சொல்கிறேன், வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 28. நம்பர் 28 வைத்தீஸ்வரன் கோயில், 3வது குறுக்கு தெரு. ஓ, 3வது குறுக்கு தெருவா? ஓகே. தலையில அடிபட்டு இருக்கு, கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. என்னடா, எப்படி ஆச்சு? வந்துப்பா, பைக்ல வரும்போது திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றதுக்குள்ள எனக்கும் இல்லப்பா, லேசான காயம்தான். கீர்த்தனாக்கு தான். என்னது கீர்த்தனாவா? அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. கீர்த்தனா ஐசியூல இருக்கா? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்தில்ல, பட் வலது கால பலம் அடிபட்டு இருக்கிறதுனால போன் பிராக்சர் ஆயிருக்கு. பதட்டப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். ஒரு மாசம் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஒரு 15-20 நாள் லேசா நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் டாக்டர். சான்ஸே இல்ல. என்ன சார் விளையாடுறீங்களா? ஒரு மாசத்துக்கு காலையா அசைக்க கூடாதுன்னு சொல்றேன், இப்ப வந்து கல்யாணம் அது இதுங்கிறீங்க. சாரி. இப்ப என்ன நடந்து போச்சு? அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? என்ன, இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கிற கல்யாணம் ஒரு மாசம் கழிச்சு நடக்க போகுது, அவ்வளவுதானே? இன்னும் ஒரு மாசம் என்ன, 6 மாசம் ஆனாலும் உங்க கீர்த்தனா தான் எங்க வீட்டுக்கு மருமக. தந்தத்துல செய்த நிலா எங்கள் தங்கத்தேரு என்று உலா, தவணிப்பு நடந்து வர அன்று எங்களுக்கு திருவிழா. தந்தத்துல செய்த நிலா எங்கள் தங்கத்தேரு என்று உலா, தவணிப்பு நடந்து வர அன்று எங்களுக்கு திருவிழா. என்றும் பாதம் போல உன்னை எங்கள் பாசம் இங்கு தாங்கும்,
உந்தன் பாதத்தோடு பேச இந்த சலங்கை கூட ஏங்கும் நாடும் நலமுடன் நீ வாழ்க வடமுடன் தந்தத்தில் செய்த நிலா எங்கள் தங்கத்தேரு என்றுலா தவணிப்பு நடந்து வர அன்று எங்களுக்கு திருவிழா குறும்புகள் சின்ன சினுங்கல்கள் அந்த நிமிடங்கள் நெஞ்சில் ஓயுமோ எங்கள் இமைகளே இங்கு கூட எனில் உந்தன் உலகிலே வெயில் காயுமோ அன்பில் வீட்டை ஆடும் போது அன்னை இங்கு நீதானே தங்கைக்காக வாழும் போது அண்ணன் கூட வடமுடன் தந்தத்தில் செய்த நிலா எங்கள் தங்கத்தேரு என்றுலா தவணிப்பு நடந்து வர அன்று எங்களுக்கு திருவிழா பறவையே உந்தன் நிழலுக்கும் இங்கு நாங்களே சிறகாகுவோம் எங்கள் தோட்டத்தில் வந்த வாழைக்கும் இனி நாங்களே விழுதாகுவோம் உள்ளங்கையில் ரேகை போல உள்ளம் என்றும் மாறாது தொட்டில் போகும் தூரம் கூட உன்னை விட்டு போகா தத்தில செய்த நிலா எங்கள் தங்கத்தேரு என்றுலா தவணிப்பு நடந்து வர அன்று எங்களுக்கு திருவிழா என்ன விஷயம் ஏய் உங்களுக்கு யாரா சொன்னது டோன்ட் கிராஸ் क्वेश्चन அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தட்டி கேள்வி இத ஆன்சர் பண்ணு சரண்யா வந்து உங்க எல்லாருக்கும் சித்தி மாதிரிடா ஏன் அப்படி சுத்தி வச்சு மொக்க போறீங்க ஸ்ட்ரைட்டா உங்க பொண்டாட்டின்னு சொல்ல வந்தானே யார் ஏய் ஏய் நின்றோ டேய் ஆளுங்களே சைஸ்ங்களே பாரு என்ன மாப்ள இது சின்ன பசங்களோட சரிக்கு சமமா நின்னுட்டு யாரு இதுங்களா சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட அதுங்களுக்கு தெரியுது என்ன கேள்வி கேக்குறாங்க தெரியுமா என்ன கேட்டாங்க சரண்யா யாருன்னு கேக்குறாங்க இத பத்தி நானே கேக்கணும்னு இருந்தேன் ஆனா அதுங்க முந்திக்கிச்சிங்க இந்த வீட்ல நான் ஏதாவது கேட்டா யார் மாப்பிள்ள என்ன மதிச்சு பதில் சொல்றாங்க அதான் ஸ்ட்ரைட்டா உங்ககிட்டயே கேட்கலான் இருந்தேன்
இதுக்கு அதுங்களே தேவலாம் போல இருக்கு. ஆமா என்னாச்சு? பீச்ல அந்த பொண்ணை காப்பாத்தினது நீ தான் சொன்னியா இல்லையா? நானா சொல்லல, ஆனா அதை வச்ச அவ ஃப்ரெண்ட்ஸுங்க அவளை என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? ஏய், அன்னைக்கு நான் பீச்ல ஒருத்தன் காப்பாத்தினால அவன் அங்க இருக்கான். எங்க? அங்க இருக்கான், வா 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 வா. அங்க அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ டிஷர்ட் ப்ளூ பேண்ட் போட்டிருக்கான்ல அவன் தான். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் டி. எஸ்கியூஸ் மீ சார். யெஸ். என்ன யாருன்னு தெரியுதா? தெரியல சார். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன் சார். சாரி எனக்கு ஞாபகம் இல்லை சார். அன்னைக்கு ஒரு நாள் பீச்சில் நான் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கூட வந்து என்னை காப்பாத்தினீங்களே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். அந்த பொண்ணு நான் தான் சார். ஓ, அந்த பொண்ணு நீ தானா? ஆமாம். சாரி சாரி சாரி, உன் ஃபேஸ் எனக்கு மறந்து போச்சு. ஐ ஆம் வெரி சாரி. நீங்க எதுக்கு சார் சாரி சொல்லணும்? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க் யூ சார். அம்மா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. சாரி சார், உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். என் பேர் சரண்யா. நைஸ் நேம். ஐ அம் ஜான். ஓ ஓகே. அப்புறம் சொல்லுங்க சார். இல்ல, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பார்ட்டி கேட்டு உங்களுக்கு இல்லாத பார்ட்டியா? என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. எங்க வேணும்? லைக் சோலா, பாக்ஷரிட்டன், கிரீன் பார்க், லீ மெரிடியன், கன்னிமேரா, தாஜ், எங்க வேணும்னு சொல்லுங்க சார். மகாபலிபுரம் ஆர் ஐடல் பீச். தூள் கிளப்பிடுவோம். ஏய், இதுக்கு மேல விட்டோம் இந்த கிழமை நம்ம சரண்யாவை பிக்கப் பண்ணிட்டு போனாலும் போயிடுவான். வாங்கடி. நோ ப்ராப்ளம் சார். எதுக்கடி சிரிக்கிறீங்க சார்? தான் உன்ன காப்பாத்தினரா? ஆமா சார். இவளை எங்க சார் காப்பாத்தினீங்க? பீச்ல. எந்த பீச்ல? மெரினா பீச்ல. பாத்தியாடி, பெசன் நகர் பீச்ல விழுந்த உன்னை மெரினா பீச்ல காப்பாத்தி இருக்கிறாரு. ஸ்டூபிட். ஏய் ஏய் சரண்யா, சரண்யா, சரண்யா. இட்ஸ் ஓகே. அவ சைஸோட சுத்துறா. ஆனா நம்ம ஐஸோட சுத்துறோம். ஆ துள்ளி துள்ளி அண்ணி ஆடம்மா. சின்ன பசங்களா, பொய் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன சரண்யா மேடம், மறுபடியும் பீச் பக்கம் தைரியமா வந்திருக்கீங்க? என்ன அதுக்குள்ள நீச்சல் கத்துக்கிட்டீங்களா இல்ல பயம் போயிடுச்சா? நான் தான் சொன்னேன்ல.
சாரி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, ஆனா நான் தான் நம்பவே இல்லை சார். என்னால் சத்தியமா நம்பவே முடியல சார். நான் என்னோட லைஃப்ல முக்கியமா ரெண்டு பேரை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தரை மீட் பண்ணி சாரி சொல்றேன்னு, இன்னொருத்தரை மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்றேன்னு. ஆனா ரெண்டு பேருமே ஒரே ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி, அன்னைக்கு உங்க பேரை கூட நான் கேட்க மறந்துட்டேன். மகேஷ். ஓ, ஓகே. அதா பேர் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமே? யா, we are friends. என்னது, ஃப்ரெண்டா? ஆமா. நீ சைட் அடிக்கிறதால சொன்னாங்க. ஆமா. ஷோ, ரொம்ப குழப்பற. இப்படிதான் அவ்வளவு ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆனா. ஹே திவ்யா, ஹாய். ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ஏய், யாருடி வா? என் ஃப்ரெண்டு மகேஷ். ஃப்ரெண்டா? எப்பத்துல இருந்து? ஏன் கேக்குற? இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் உன் அட்ரஸ் கேட்டு என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணான்னு சொன்னல, அது இவன்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு மாப்பிள? இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டா? வாங்க. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? போ, கொஞ்சம் பரவாயில்ல, உள்ள வாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு. ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. சொல்லுமா, நான் பக்கத்துலயே தான் இருக்கேன். என் பேத்தி மெட்ராஸ்ல இருந்து வந்தாச்சாப்பா. ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. தியாகு, என் பேரனுக்கு கல்யாணம் நடக்கும் போதே என் பேத்திக்கும் ஒரு முகப்பிள்ளை பார்த்து வச்சுட்டீங்கன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா பார்த்துட்டு நிம்மதியா கண்ணை மூடிட்டு வைப்பானா? Thank you.
ஆமா. அத்தா அத்தா, உங்க பேத்தி வந்திருக்கா பாருங்க. எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா வாழ்ந்து முடிச்ச கட்டு. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, இன்னும் நீங்க 100 வயசு இருப்பீங்க. ஏமா ஏமாந்தா பார்க்கலாம். அஞ்சலி, கீர்த்தனோட அம்மா அப்பா என் ரெண்டாவது பொண்ணு அஞ்சலி, மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னல. உங்க அம்மாவோட ஆசைப்படி உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கலாம். அது சம்மந்தமா தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். என் பொண்ணுக்கு 2-3 இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அநேகமா 2-1 வாரத்துக்குள்ள ஃபைனல் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் நாங்க வெயிட் பண்றோங்க. ரொம்ப சந்தோஷங்க. டேய் மகேஷ், நில்ரா. என்ன தாத்தா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன், என்னாச்சு தாத்தா? இந்த வீட்டில் நீ ஒரு மனுஷா கூட மதிக்கிறதே இல்லை. என்ன தாத்தா சொல்றீங்க? நான் எப்போ உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டேன்? முதல்லலாம் நீ சரியா தான் நடந்துகிட்டு இருந்தே, ஆனா மெட்ராஸ் போயிட்டு வந்ததுலேருந்து மாறிட்ட. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்படி நான் என்ன பண்ண? என்ன பண்ணல? மெட்ராஸ் போயிருக்க, ஒரு பொண்ணை பார்த்துருக்க, சைட் அடிச்சிருக்க, அவளோட பேசி பழகி ஃப்ரெண்டும் ஆயிருக்க. இந்த விஷயத்த இந்த வீட்டில் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கிட்ட மாத்திரம் சொல்லவே இல்லை. சொல்லணும்னு தோணலை. அப்படித்தானே? இவ்வளவுதானா? என்ன தாத்தா இதெல்லாம் போய் பேசப்படுத்திக்கிட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? உன்னை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட ஊற்றி போட்டு கொடுத்தாலே, அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு அது தெரிஞ்சாகணும். ம், சொல்லு. என்னடி இன்னும் காயத்ரி காணோம், ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ, எங்கடி இருக்க? சாரிடி, நான் மாயாஜால இருக்கேன். மாயாஜாலயா? ஏண்டி உனக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இல்லடி, திடீர்னு ஆனந்த் கால் பண்ணானா, மாயாஜால் போலானா? இத முதல்லயே சொல்லியிருந்திருக்கலாம்ல, நாங்க உனக்காக எங்க மண்டை காஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டோம். சாரிடி. ஓகே, என்ஜாய், பாய். அவ பாய் ஃப்ரெண்டோட மாயாஜால இருக்கா. அப்ப இந்த டிக்கெட் என்னடி பண்றது? பிளாக்ல வித்துட்டு இன்டர்வல் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சீ, உன் புத்தி போகுது பாரு. வேணா உன் ஃப்ரெண்டை கூப்பிட. ஃப்ரெண்டா? அதான் உன் புது ஃப்ரெண்ட் மகேஷா. கூப்பிடலாமே. ஹலோ. ஹலோ. ஆ, சொல்லு சரண்யா. அது அது ஒன்றும் இல்லை, நாங்கள் தேவி தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதான் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடலாமேன்னு. பிஸியாக இருந்தேனா பரவாயில்ல, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். பிஸியா? நானா? இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். Thank you.
மகேஷ், உன் செல்போன்ல ஏன் நான் பாடின பாட்டை வச்சிருக்க? பிடிச்சிருக்க வச்சிருக்கேன். அந்த பாட்டை வேற நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா அவங்களாம் வைக்கலையே, நீ மட்டும் வச்சிருக்க. அத அவங்க கிட்ட போய் கேளு, பிடிச்ச பாட்டை ஏன் வைக்கலான்னு ஏன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இல்ல, உன் மனசுல வேற என்னமோ இருக்கு, ஆனா என்கிட்ட இருந்து மறைக்கிற. மறைக்கிறானா? என்ன மறைக்கிற? பாத்தியா பாத்தியா, இப்ப கூட நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிற. உன்கிட்ட நிறைய திருட்டுத்தனம் இருக்கு. திருட்டுத்தனமா? ஏய், என்ன விட்ட ஓவர பேசிக்கிட்டே போற? மறைக்கிறாங்கற, நடிக்கிறாங்கற, திருட்டுத்தனம் இருக்குங்கற, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இப்ப சொல்லு, நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண? அன்னைக்கு காஃபி ஷாப்ல திடீர்னு என் ஃப்ரெண்ட் வந்தா, நான் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா என்ன பார்த்து சைட் அடிக்கல? என்னது, சைட் அடிச்சனா? ஆமா, அது என்ன, சும்மா பார்த்தா அதுக்கு பேர் சைட் அடிக்கிறதா அர்த்தமா? சமாளிக்காத, சும்மா பாக்குறதுக்கும் திருட்டுத்தனமா சைட் அடிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். அப்புறம் நான் உன்ன எதாச்சியா பாக்கும்போது நீ வேற பக்கம் திரும்பின? அது நான் எதார்த்தமா தான் பார்த்தேன். நீ என்ன எதார்த்தமா ஒண்ணும் பாக்கல, வேணும்ட்டு எதா சைட் அடிச்ச, அது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்ப சும்மா பாக்குறத சைட் அடிக்கிறதா நினைச்சினா, அப்படி பார்த்தா நீயும் தான் சைட் அடிச்சிருக்க. என்ன, நான் உன்ன சைட் அடிச்சேனா? ஆமா, தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது நீ படம் பார்க்கறத விட்டுட்டு என்னைய பார்த்துட்டு இருந்தல, அப்ப நான் உன திரும்பி பார்க்கும்போது நீ டக்குன்னு திரும்பி படம் பார்க்குற மாதிரி பாவலா பண்ணல, அப்ப நீ என்ன பார்த்ததும் சைட் அடிச்சதா தானே அர்த்தம்? அது நான் சும்மா பார்த்தேன். ஓஹோ, அப்போ நீங்க பார்த்தா சும்மா, அதுவே நாங்க பார்த்தா சைட் அடிச்சதா அர்த்தம்ல? நல்லா இருக்குங்க. சும்மா பேச்சில் என்ன மடக்கிட்டதான் நினைக்காத, இப்போ சொல்றேன், உன்கிட்ட நிறைய திருட்டுத்தனம் இருக்கு. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபாலோ பண்ண விஷயத்தையோ, இல்ல என்ன பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணதையோ ஏன் கிட்ட சொல்லாம இருச்ச? இத பத்தி ஒரு வார்த்தையாவது நான் இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டிருப்பேனா? நீயே சொல்லுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ இத பத்தி வாய திறக்கலையே. என் ஃப்ரெண்ட் சொல்லிதான் எனக்கே தெரிய வந்தது, நீயே சொல்லாம இருச்ச? அது வந்து, ஏய் 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 ஏய், இதை பாரு, நாம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டமே, இப்போ எதுக்கு பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு தான் நான் பேசாமல் இருந்துட்டேன். உன்னை நான் முத முதல்ல ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு பார்த்தேன், அங்கே நீ பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் பாரு, அந்த பாட்டை தான் என் டைலட் ஒன்றா வச்சிருக்கேன், அதுக்காக தான் உன்னை நேரில் பார்த்து விஷ் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணேன். மற்றபடி இதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிற திருட்டுத்தனம் தான் சத்தியமாக எனக்கு கிடையாது. அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற எதுவும் இல்ல. வேற என்ன? ஓகே, நான் வரேன். என்னடி, ஏதோ பயங்கர டென்ஷன்ல இருக்க போல, என்ன ஆச்சு? அந்த மகேஷ் இருக்கானே, அவன் நிறைய பொய் சொல்றான்டி. பொய் சொல்றானா? என்ன சொன்னா? நான் பாடின பாட்டு அவன் செல்போன்ல டைலட் ஒன்னா வச்சிருக்கான், கேட்டா அவனுக்கு பிடிச்சிருக்கா, அதான் வச்சிருக்கேங்கிறான். கரெக்ட் தானடி, பிடிச்சிருக்கு வச்சிருக்கான், இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்லடி, அந்த பாட்டு வேற எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க எல்லாம் வைக்கலையே. ஏன், உனக்கு கூட தான் பிடிச்சிருக்கு, அதுக்காக நீ வச்சிருக்கியா என்ன? ஆனா அவன் மட்டும் வச்சிருக்கான், கேட்டா வைக்காதவங்கள போய் கேளு, எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறேங்கிறா? அவன் கேக்குறதும் நியாயம் தானே? என்ன, நீ அவன் பக்கமே பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு அவன் பக்கம் பேசல, நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் பேசுறேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல, அவன் மனசுல வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கான்.
என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏய், அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவன் கிட்டே பட்டுன்னு கேட்டுற வேண்டியதானே? கேக்கலாமே, கேக்கலாம், கேக்குறேன். எனக்கு என்ன பயமா? தோ கேக்குறேன். ஏய், அவ தான் ஃபோன்ல. பார்ட்டி பிளாஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஹலோ, என்ன புடிச்ச பாட்டுன்னு சொன்ன, அதுக்குள்ள மாத்திட்ட? ஆமா, எதுக்கு வம்பு? நீ வேற 1008 கேள்வி கேக்குற, ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு. அத மாத்திட்டேன். சரி, ஓகே, என்ன விஷயம்? எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு காஃபி ஷாப்க்கு வந்துரு. அவளால தாங்க முடியல நினைக்கிறேன். காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்கா, அவளே சொல்ல போறா நினைக்கிறேன். பாத்ரா, ரொம்ப செலுத்துக்காத. நாளைக்கு புதுசா லவ் சொல்ல போறாளோ இல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறாளோ, இந்த ஸ்வீட்டான பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. கடைசியில நம்மள சுகர் பேஷண்ட் ஆக்கிட்டு போயிடுவாளுங்க. நீ இப்படியே தின்னுகிட்டது, உனக்குதான் சுகர் வரப்போகுது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன சொல்லு. சொல்லு சொல்லு, என்ன மேட்டர் அது? அது வந்து தயங்காம பட்டன் சொல்லு. இல்ல, என்னன்னா, நீ சொல்லு. ஃபோன் அட்டன் பண்ணு, அது அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன விஷயம் சொல்லு. முதல்ல ஃபோன் எடுத்து பேசு. ஹலோ, கட் ஆயிடுச்சு. நீ சொல்லு சொல்லு, நீ சொல்லு. ஓகே, அது வந்து நான். ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா இவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்குது, எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அதான். அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்ப்பா? இல்லை, அது இன்னும் முடியலை, முடிஞ்சதும் நானே சொல்கிறேனே. சரி, என்ன விஷயம்? நம்ம கீர்த்தனாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க, நல்ல இடம். அவகிட்ட கேட்டதுக்கு நீ போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து ஓகே சொன்னாதான் அவள் ஓகே சொல்வாளா? நீ எப்போ வர? எக்ஸாம்லாம் முடிஞ்சதான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, டிக்கெட்டெல்லாம் கூட போட்டுட்டேன். வர சனிக்கிழமை நைட் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவான்ப்பா. ஓகே, வா. சரிப்பா, சரி. இப்போ சொல்லு, என்ன விஷயம்? நீ என்ன லவ் பண்றியா? ஏன் கேக்குற? ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன். விழியில் ஒரு நேர்காணல், உயிரில் உயிரில் ஒரு முள் தூவல்.
இதழ் நீய இதழ் மீது விரல் தேய. உன் மூச்சில் உள்ள வெப்பம் என் சுவாசப்பையில் சிக்கும். உன் கண்கள் தந்த வெட்கம் என் கண்ணம் ரெண்டில் நிற்கும். ஒரு புள்ளிக்குள் இரு பூக்கள் தான் உள் தேண்டி தேண்டி பூக்கட்டும். கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எப்படி தைரியமா இருக்கிறது? இனி என்ன விசாரிச்சு என்ன ஆகும்? எல்லாமே முடிச்சு பாச்சு.
நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் எங்க குடும்பத்துல இப்படி நான் நடக்குது? கடவுளே, ஒண்ணுக்கு நாலு வாட்டி நல்லா விசாரிச்சுதான் முடிவு பண்ணோம். இப்படி எல்லாம் நடக்கணும் கடவுளும் கூட நடக்கலீங்க. கேக்குறேன், தப்பா நினைக்க வேணாம். வேற வழி தெரியல. எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அஞ்சலிக்கு உங்க பையன் மகேஷ கட்டி குடிப்பீங்களா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க குடும்பத்தோட மொத்த உசுர் உங்க கையில தாங்க இருக்கு. கவலைப்படாதீங்க, மகேஷ் உங்க பொண்ணு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுவான். எனக்கு வேற வழி தெரியல. அந்த மனுஷன் கைய புடிச்சு கேக்கும்போது வேற என்ன பண்றதுன்னு தெரியல. போன நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இப்ப அந்த குடும்பத்தோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. சாரிப்பா, என்னால சரண்யாவை மறக்க முடியாது. மகேஷ், அவசரப்படாது, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருப்பா. இப்ப நாம் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யாட்டி வேற யார் செய்வா? என்னடா யோசிக்கிற? அன்னைக்கு நம்ம கீர்த்தனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகன் எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம தானே பாக்கணும். இதுல அஞ்சலியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்ந்து இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை கீர்த்தனோட கல்யாணம் நின்னு போச்சு. மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரண்யா அவன் நினைச்சு ஃபீல் பண்ணாத. இந்த சூழ்நிலை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவளே விட்டு கொடுத்துருவா. சரின்னு சொல்லு மகேஷ். என்னடா யோசிக்கிறேன், இந்த ரெண்டு பெண்களோட வாழ்க்கைய விட அவதான் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? நான் வேணா சரண்யா கிட்ட அவ கால விழுந்தாத சமாதானம் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லுப்பா. சாரிப்பா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு யாரும் என்ன இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க, பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி கல்யாணம் இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னால எந்த மனநிலையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க.
Thank you.
எனக்கு எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டீங்களே. இல்ல ப்ளீஸ். வாங்க. அஞ்சலிக்கு தான் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு ஏன் வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க? ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆன மாதிரி நீங்க என் தங்கச்சி கீர்த்தனாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இப்பதான் உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல பாசம் வருத? அன்னைக்கு எங்க போச்சு இந்த பாசம்? இப்ப வலிக்குது இல்ல? இதே மாதிரி தானே அன்னைக்கு எனக்கு வலிச்சிருக்கோம். இல்ல, என்னால அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? என்ன, உனக்கு உன் காதல் தான் பெருசு. உன் குடும்பத்தை விட, உன் தங்கச்சி வாழ்க்கையை விட உனக்கு உன் காதல் தான் பெருசு இல்ல? ஆமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னால உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன, சரண்யாவும் நானும் அப்படி காதலிச்சோம். யா இரு. ஊருக்கு போனேன்னா தங்கச்சி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம்னு என்ன முழுசா மறந்துடாத. அப்பப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லு. கீர்த்தனா கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் நடக்கிற மாதிரி பாத்துக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறமா என் வீட்டுல நம்ம விஷயத்த பத்தி சொன்னேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கல. அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்காக நான் மத்தவங்க மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போயிடுவேன். கொலையா? நீயா? ஆமா, செஞ்சிருங்க போற. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி. ஊருக்கு போனா மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணணும். சரி. எவ்ரி நைட் நீ என்ன கூப்பிடணும். கண்டிப்பா கூப்பிடுறேன். பாய், சி யூ, டேக் கேர். Thank you.
சரண்யா 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 பாருமா சரண்யா பாரு பாரு சரண்யா 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 பாருமா பாரு ஒண்ணு இல்லம்மா சரண்யா 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 நில்ரா சரண்யா வேண்டா கொண்ண சரண்யாவா யார் சரண்யா சரண்யாவை ஏண்டா கொண்ண சரண்யாவா நான் கொண்ணனா நீ யாரா சரண்யா வேண்டா கொண்ண Oh,
உயிர் எப்படி ஒரு செகண்டில் உடம்பு விட்டு போகுதோ, அதே மாதிரி அந்த ஓவர் நைட்டில் என் மொத்த வாழ்க்கையும் போயிடுச்சு. போலீஸில் போய் சரண்டர் ஆயிடலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஹலோ மகேஷ், எங்க இருக்க? நான் மெட்ராஸ்ல தான் பார்க்கேன். மெட்ராஸ்ல இருக்கியா? இல்லப்பா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொறுப்பெல்லாம் பயில் சொல்லிட்டு இருக்கற? சீக்கிரமா கிளம்பி இருக்க வேண்டியதானே? நான் சீக்கிரமா தான் பா கிளம்புனேன். வழியில டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதனால தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. என்னடா அது, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வர நீ? வந்துடுறேன்ப்பா, நான் இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு காலையில் வந்துடுறேன். அப்படியா? சரி சரி. சரிப்பா. இப்போ நான் போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டேன்னா நாளைக்கு இந்த கொலகாரனோட தங்கச்சி யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் கொலகாரங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஏன் மாதக்கணக்கில் கூட ஆகலாம். அதுக்குள்ளே நான் ஊருக்கு வந்து என் கீர்த்தனாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸில் சரண்டர் ஆயிடலாங்கிற எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். வந்த இடத்துல எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் சத்தியமா நினைக்கல. சொல்லுங்க, நான் ஒரு கொலகாரனா இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி உங்க அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் தங்கச்சி வாழணுங்கிறதுக்காக உங்க தங்கச்சி வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு எப்படி என் கீர்த்தனோட வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கல. உண்மையிலேயே நீங்க கிரேட். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம்னு செல்ஃபிஷா இருந்திருப்பேன். ஆனா நீங்க அந்த சூழ்நிலையில கூட உங்களை பத்தி யோசிக்காம மத்தவங்களை பத்தி நினைச்சுங்க. யூ ஆர் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப். கவலைப்படாதீங்க, இனி உங்க கீர்த்தனா தான் என் வைஃப். தயவு செஞ்சு இந்த விஷயம் எதுவும் எங்க வீட்டுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் இப்போ என் மேல சின்ன கோபத்தில் இருக்காங்க. எப்படியும் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிட போறேன். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என் சரண்யாவோட மெட்ராஸ்ல ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால தயவு செஞ்சு இதை யாரும் எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க. ஜோதியா 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 ஜோதியா
கெட்டி மேல கெட்டி மேல. மெட்ராஸ் போறமா. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத. நினைக்கிறீங்க திரும்பி எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் நான் திரும்பி வரலன்னா நான் சரண்யாவோட பழகினது, அவளை காதலிச்சது, இது எதுவுமே உங்க யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அது மட்டும் இல்ல, சரண்யா அவங்க எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரு கூடயும் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அட்லீஸ்ட் இப்ப அவ உங்க எல்லார் மனசுலயாவது வாழ்ந்துகிட்டு இருக்காள். அதுக்காக தான் சொன்னேன்.
உன்னை தேடி அலைந்தேன் கிடைத்தாயே விளக்கோடு